ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நம்ம இன்றைக்கி கட்லா ஃபிஷ் வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது நார்மல் தான், நம்ம கடையில் வாங்கின பொடி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது. கட்லா மீன் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஹாஃப் கேஜி கட்லா மீன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள் மஞ்சள் பொடி, கரம் மசால் கொஞ்சம் எடுத்திருக்கேன், மல்லிப்பொடி, அடுத்து மிளகாத்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவரு, உப்பு, இவ்வளோதாங்க இதுக்கு. இது வீட்டில் இருக்கிற பொடியை வச்சே பண்ணுறது, கடை பொடிக்கு இல்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் தண்ணி விட்டு பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம் இல்லை லெமன் கூட புளிஞ்சிக்கலாம், உங்கள் விருப்பம் தான் அது. இப்போது நம்ம ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா எடுத்து அதை பிரட்டி வச்சுப்போம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, உள்ளெல்லாம் படுற மாதிரி நல்லா அதை பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு பரட்டிப்போம், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கா. இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1 hour ஊற விடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, இல்லை வெளியில் வச்சாலும் ஓகே. கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் தோசைக்கல்லில் தான் பண்ணுவேன். நம்ம இது வாணலில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பண்ணோன்னா அந்த எல்லா உப்பு காரம் எல்லாமே அந்த எண்ணெயிலே இறங்கிடும். நீங்கள் தோசைக்கல்லே பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி என்றைக்காச்சும் வாரத்தில் ஒரு வீக்கு இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்படி வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் எப்போவுமே அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா ஃபுல் எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே தான் போயிடும், நல்லாவே இருக்காது. சில டைம் அப்படி பிடிக்கணும் அப்படிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, மற்றபடி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. தோசைக்கல்லில் பண்ணுங்கள். நான் கூட நான்ஸ்டிக் இந்த தவா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக இந்த கல் தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தவா இருந்தால் கூட அதில் போடுங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும், அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் அதில் இறங்கட்டும். திருப்பி போட்டுப்போம். நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். சூப்பராக வந்திருக்கு. ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சு திருப்பி விடுங்க, நல்லா அது பொரியட்டும், நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி ஆகட்டும். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, அந்த மீன் வாசனை எல்லாமே அதில் வாணலில் வச்சு எண்ணெய் இது பண்ணும் போது அதிலே இறங்கிடும், அதனால் அவ்வளோ நல்லாயிருக்காது. இது நல்லாயிருக்கும். எல்லோரும் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க, முன்னாடி தான் அப்படி பண்ணிகிட்ருந்தாங்க வாணலில், இப்போ எல்லாருமே வந்து தோசைக்கல்லில் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி கட்லா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.